141 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கு. இங்கு 120க்கும் அதிகமான மொழிகள் பேசுகின்ற மக்கள் வசிக்கிறாங்க. இப்படியா மொழி, பண்பாடு, கலாச்சாரம் இப்படியான பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவில் காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரையிலும் தன்னோட இருப்பை அழுத்தமாக பதிவு செஞ்சிருக்கு ஒரு கட்சி. அது யாரு அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி. சமீபத்தில் ஹரியானாவில் நடந்த தேர்தலிலும் கூட காங்கிரஸ் பெரும்பான்மையை பெற்று ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு தான் தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்புகள் எல்லாமே வெளியாகி இருந்தது. ஆனால் தேர்தல் முடிவுகள் அதற்கு எதிர்மறையாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அங்கு பாஜக பெரும்பான்மையை பெற்று ஆட்சியை பிடிச்சாங்க. குறிப்பாக பாஜகவோட தெளிவான வியூகங்கள் தான் காங்கிரஸுக்கு அங்கே சறுக்கலை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற கருத்து தான் முன்வைக்கப்பட்டுச்சு. அதே போல் ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரையிலும் 370 சட்டப்பிரிவை நீக்கிய பிறகு நடக்கக்கூடிய முதல் சட்டப்பேரவை தேர்தல் அப்படிங்கிறதுனால அது ரொம்பவே முக்கியமான ஒரு தேர்தலாக தான் பார்க்கப்பட்டுச்சு. இந்த 370 சட்டப்பிரிவை நீக்கினதுனால பாஜக அங்கே படு தோல்வியை சந்திக்கும் அப்படின்னு தான் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் பிரச்சாரத்தை முன் வச்சாங்க. ஆனால் அங்கேயுமே பாஜக வந்துட்டு குறிப்பிட்ட அளவில் வெற்றியை பதிவு செஞ்சுருக்காங்க அப்படின்னுமே சொல்லலாம். எனவே 2009ஆம் ஆண்டோட ஒப்பிடும் பொழுது 2024 பல மாநிலங்களில் பாஜக இப்போது ஆட்சியில் இருக்குது. நேரடியான ஆட்சியில் இல்லாத இருந்தாலுமே கூட்டணி அமைப்பு அப்படிங்கிறத உருவாக்கி அங்கே அவங்க ஆட்சியில் தான் இருக்கிறாங்க. எனவே கடந்த 15 ஆண்டுகளில் இந்தியாவில் பாஜகவோட கிராஃப் எப்படி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். 2009ஆம் ஆண்டை பொறுத்த வரையிலும் பாஜக கைவசம் இருந்த மாநிலங்கள் எண்ணிக்கை 6, பாஜக கூட்டணியில் இருந்ததுன்னு பார்த்தா 2 மாநிலங்கள். காங்கிரஸ் கைவசம் இருந்த மாநிலங்கள் 13, அதுவே கூட்டணின்னு பார்த்தா 3. 2014ஆம் ஆண்டை பொறுத்த வரையிலும் பாஜக கைவசம் இருந்த மாநிலங்கள் 6, கூட்டணின்னு பார்த்தா 4. அதே போல் காங்கிரஸை பொறுத்த வரையிலும் அப்போது 9 மாநிலங்களில் அவங்க ஆட்சியில் இருந்தாங்க, கூட்டணின்னு பார்த்தா 3 மாநிலங்கள். 2019ஆம் ஆண்டு பொறுத்த வரையிலும் பாஜக கைவசம் இருந்த மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தா 10, அதுவே கூட்டணின்னு பார்த்தா 9. காங்கிரஸ் பொறுத்த வரையிலும் 5 மாநிலங்களில் நேரடியாக ஆட்சி புரிந்தவங்க கூட்டணியில் இருந்து 1 மாநிலத்தில் கூட ஆட்சியில் இல்லை அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. 2024ஆம் ஆண்டை பொறுத்த வரையிலும் பாஜக நேரடியாக ஆட்சி புரிந்த மாநிலங்கள் 12, கூட்டணியில் இருந்ததுன்னு பார்த்தா 8. காங்கிரஸ் பொறுத்த வரையிலும் வெறும் 3 மாநிலங்களில் மட்டும்தான் நேரடியாக ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க, கூட்டணின்னு பார்க்கும் பொழுது 7 மாநிலங்களில் அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. ஆகவே 2009ஆம் ஆண்டை பார்த்தோம் அப்படின்னா பாஜக வெறும் 6 மாநிலங்களில் மட்டும்தான் நேரடி ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. அதுவே 2024ல் பார்க்குறோம் அது 12ஆக உயர்ந்திருக்கு. அதாவது 2 மடங்கு தங்களோட எண்ணிக்கையை அவங்க அதிகரிச்சிருக்கிறாங்க. அதுவே கூட்டணின்னு பார்த்தா வெறும் 2 மாநிலங்களில் மட்டும்தான் ஆட்சியில் இருந்திருக்கு பாஜக கூட்டணி. ஆனால் 2024ல் பார்க்குறோம் அது 8ஆக உயர்ந்திருக்கு. இத்தனை மாநிலங்களில் பாஜக தங்களோட ஆட்சியை விரிவுபடுத்தியது எப்படி? ஒவ்வொரு மாநிலத்துக்குமே தனித்த வியூகத்தை பாஜக தலைமை வகுக்குது. அப்படி தனித்த கட்சியாக ஒரு மாநிலத்தில் வெற்றி பெற முடியாத பட்சத்தில் பி டீம் உருவாக்குவதா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பிரதான கட்சியை உடைத்து அங்கே ஆட்சியை பிடிக்கிறது. இந்த வியூகங்களை கையாண்டு தான் பாஜக இத்தனை மாநிலங்களில் தங்களோட ஆட்சியை விரிவுபடுத்தி இருக்கிறாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சியை இறக்கி அங்கே எல்லா இடத்துலையுமே அரியணையில் ஏறி இருக்கு பாஜக. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சியை பாஜக கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் 3ஆம் முறையும் ஆட்சியை பிடிக்கக்கூடிய வலுவான ஒரு கட்சியாக பல மாநிலங்களில் பாஜக வளர்ந்துருக்கு அப்படின்னுமே சொல்லலாம். எனவே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவங்க கையாண்ட வியூகங்கள் தான் ஒரு காலத்தில் முக்கியமான தேசிய கட்சியாக அறியப்பட்ட காங்கிரஸோட இருப்பை கேள்விக்குள்ளாக்கி இருக்கு அப்படின்னும் சொல்லலாம். எனவே ஒவ்வொரு மாநிலத்திலையும் நம்ம சொன்னது போல ஒவ்வொரு வியூகங்களை பாஜக கையாண்டு இருக்கு. அப்படி மண்டலங்கள் வாரியாக எந்த மாநிலத்தில் எப்படியான வியூகங்களை கையாண்டு தன்னோட கட்சியை அவங்க விரிவுபடுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம விரிவாக பேச போகிறோம். அதற்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஹிந்து தமிழ் திசையுடன்.